السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله. أما بعد، புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாவினுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, ஜும்ஆவினுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுமாறும் அல்லா ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லா விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அரபு மாதத்தினுடைய 7வது மாதத்தை இப்போது நாம் அடைந்திருக்கிறோம். எனவே வருடத்தின் பாதி சென்றடைந்து விட்டது. நாம் இப்போது அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜப் மாதமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரஜப் மாதத்தை அல்லாஹு தஆலா சங்கைக்குரிய மாதங்களில் ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். முன்னைய கால அரபிகளிடம் கூட இந்த மாதத்திற்கு கண்ணியம், இந்த மாதத்திற்கு சங்கை இருந்தது. எனவே அவர்கள் இம்மாதத்தில் யாரையும் கொலை செய்யவோ, எவருடைய கொலைக்காகவும் பழிவாங்கும் செயலையோ செய்ய மாட்டார்கள். சகோதரர்களே, இப்படி இந்த மாதத்திற்கு இருந்த இந்த கண்ணியத்தை இஸ்லாத்தினுடைய வருகையோடு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்பு அல்லாஹு தஆலா இந்த மாதத்தினுடைய சங்கையை, மகிமையை மேலும் வலுப்படுத்தினான். சகோதரர்களே, சங்கைக்குரிய 4 மாதங்களில் ஒன்றாக இந்த ரஜம் மாதம் இருப்பதை புனித அல் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மாதத்தின் எண்ணிக்கை இஸ்னா அஷர ஷஹ்ரம் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்று இந்த வானத்தையும் இந்த வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தானோ அன்றிலிருந்தே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சங்கைக்குரியதாகும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதத்தினுடைய எண்ணிக்கை 12, அதில் 4 சங்கைக்குரிய மாதமாகும் என்று சொல்லிவிட்டு அந்த 4 எது என்பதை தெளிவுபடுத்தினார்கள். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 3 மாதங்களும், அதே போன்று ஜுமாதல் ஆஹிரா, ஷஅபான் மாதங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரஜபு மாதமும் இந்த மாதங்களில் ஒன்றாகும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சங்கைக்குரிய மாதங்கள் என்று இந்த 4 மாதங்களுக்கும் சொல்லப்பட்ட காரணம், இம்மாதங்களில் போர் புரிவது தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதங்களில் பாவங்களில் ஈடுபடுவது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். அல்லாஹ் இந்த மாதங்களை குறிப்பிட்டுவிட்டு ஃபலா தத்ரிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இம்மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, இமாம் கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்குகின்றார்கள், சங்கைக்குரிய இந்த மாதங்களில் பாவம் செய்வது என்பது ஏனைய மாதங்களில் செய்யும் பாவத்தை விட மிகவும் அதிக குற்றத்துக்குரியதாக இருக்கும். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இம்மாதங்களில் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் ஏனைய மாதங்களில் செய்யப்படும் பாவத்தை விட அது மிகப்பெரும் குற்றமாக கருதப்படும். சகோதரர்களே, சங்கைக்குரிய இந்த மாதங்களுடைய வரிசையில் ஆரம்பமாக வருவது ரஜபுடைய மாதம்தான். எனவே இந்த ரஜபுடைய மாதம் அருள் நிறைந்ததாகவும் வரக்கத்திற்குரிய மாதமாகவும் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். இமாம் பல்கி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், ரஜபு மாதம் என்பது நாம் பயிர்களை நட்டுவது போன்ற ஒரு காலமாகும். ஷஅபான் மாதம் என்பது அந்த பயிர்களுக்கு நீர் புகட்டுவது போன்ற ஒரு காலமாகும். ரமலான் மாதம் என்பது பயிர்கள் வளர்ந்த பிறகு அறுவடை செய்யும் மாதமாகும். சகோதரர்களே, ரஜப் மாதத்தினுடைய இந்த ஆரம்பத்தை பற்றி ஏனைய சில உலமாக்கள் சொல்லும்போது, இந்த மாதம் காற்று வீசக்கூடிய மாதமாகும்,
அக்காற்றின் மூலமாக அல்லாஹு தாலா மேகங்களை ஷஅபானுடைய மாதத்தில் ஒன்று சேர்க்கிறான். பிறகு ரமலானுடைய மாதத்தில் மழை பொழியும் மாதமாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த மாதங்களுடைய சிறப்பை உலமாக்கள் விளக்கிச் சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரஜப் மாதத்தை அல்லாஹு தாலா சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே இம்மாதத்தில் அடியார்களாகிய நாம் பாவங்களிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரஜப், ஷஅபான் போன்ற மாதங்கள் ரமலான் மாதத்திற்கு நாம் முன்னேற்பாடு செய்வது போன்று இருக்கின்றது. எனவே ரஜப் மாதத்தை அடைந்த நாம் ரமலானுக்குரிய நன்மைகளை இப்போதிருந்தே ரஜபிலும் ஷஅபானிலும் நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த மனிதன் ரமலான் மாதத்தில் மாபெரும் பாக்கியம் பெற்ற ஒரு மனிதனாக ஆகிவிடுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வதென்பது ஏனைய மாதத்தில் செய்யும் பாவத்தை விட அதிக தீமைக்குரியது என்று சொன்னோம். காரணம், அல்லாஹு தஆலா லா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இம்மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் புரிந்து கொள்ளாதீர்கள் என்று கூறுகின்றான். அநியாயம் என்பது சகோதரர்களே இரண்டு வகைப்படும். அதில் ஒன்று, மனிதன் செய்யும் பாவங்கள் ஒரு வகையான அநியாயமாகும். இன்னொரு வகை அநியாயம், ஏனையவர்களுக்கு நாம் செய்யும் கருமங்கள், அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும் அட்டூழியம் அநியாயம், இதுவும் அநியாயத்தை சார்ந்ததாகும். எனவே இந்த ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், கோல் சொல்வது, புறம் பேசுவது போன்ற இந்த தீமைகளை விட்டும் எம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த ரஜப் மாதை அடைந்துவிட்ட நாம் ஹராமான உணவுகளிலிருந்து எம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். வட்டி மூலமோ அல்லது ஏமாற்றத்தின் மூலமோ அல்லது பொய் பேசுவதின் மூலமோ அல்லது லஞ்சத்தின் மூலமோ இப்படி சம்பாத்தியங்கள் செய்பவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் எம்மை காக்க வேண்டும். இந்த சம்பாத்தியங்களிலிருந்து இந்த மாதத்தில் நாம் விசேடமாக எம்மை காத்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஹராமான தீய காட்சிகளை பார்க்கும் பழக்கம் இருந்தால் அல்லாஹ் எம்மை காக்க வேண்டும். விசேடமாக இந்த ரஜப் மாதத்தில் அந்த தீமைகளிலிருந்து எம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். எவர்களெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்பவர்களாக இருக்கிறார்களோ அல்லது குடும்ப உறவை முறித்து வாழ்கின்றார்களோ அல்லது தனது வேலையாளுக்கோ அல்லது தனது அயலத்தாருக்கோ தீமை செய்பவர்களாக இருந்தால் ரஜப் மாதம் அந்த தீமைகளிலிருந்து எம்மை விடுவித்து தௌபா செய்வதற்கான ஒரு மாபெரும் ஒரு மகத்துவம் மிக்க சந்தர்ப்பமாகும். எனவே இந்த ரஜபினுடைய சங்கையை மரியாதையை பேணி அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு இத்தகைய தீமைகளிலிருந்து எம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எவைகளை அல்லாஹ் எம்மீது கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமைகளை செவ்வனே நாம் நிறைவேற்றாமல் இருப்பதும் கூட அநியாயமாகும். எனவே கடமையான இந்த தொழுகையினுடைய நேரத்தை பிற்படுத்தி அல்லது ஜமாத்திற்கு வராது நாம் பிற்படுத்துபவர்களாக இருந்தால் இந்த தொழுகையை பேணி தொழாதவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இதுவும் நாம் செய்யும் அநியாயமாகும். எனவே இந்த ரஜப் மாதத்தினுடைய சங்கையை கருதி இத்தகைய நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் முன் செல்பவர்களாக இருக்க வேண்டும். சில சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் ரஜப் மாதத்திற்கும் ஏனைய மாதத்திற்கும் எத்தகைய வித்தியாசமும் அவர்களிடம் காணப்படுவதில்லை. ஏனைய மாதங்களில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படியே இந்த ரஜப் மாதத்திலும் நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய ஹக்கை, அவனுடைய மகத்துவத்தை, இந்த மாதத்துக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவத்தை அவர்கள் பேணுவதில்லை. சகோதரர்களை அல்லாஹ் சொல்கின்றான், யார் அல்லாஹ் மகத்துவப்படுத்தியவற்றை மகத்துவப்படுத்துபவர்களாக இருப்பார்களோ, அல்லாஹ் சங்கைப்படுத்தியவற்றை இவர்கள் சங்கைப்படுத்துபவர்களாக இருப்பார்களோ, அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய அச்சம் இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எனவே பாவக்கரையினால் உங்களுடைய பட்டோலையை நீங்கள் கருமையாக்கி இருந்தால், இதோ ரஜப் மாதம், அதற்குரிய சந்தர்ப்பம், உங்கள் பட்டோலையை நீங்கள் வெண்மையாக்கி கொள்ளுங்கள் என்ற கருத்தை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது ஹுத்பாவிலும் அல்லாவை அச்சப்படுத்தி அல்லாவை பயந்து வாழுமாறு உபதேசம் செய்த பிறகு, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரஜப் மாதத்தை நாம் சங்கைப்படுத்துவதில் உள்ளதுதான், இந்த மாதத்தில் நன்மைகள் செய்வதில் நாம் போட்டி போட வேண்டும், பாவங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். எனவே எவைகளை அல்லாஹ் எம்மீது கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமைகளை நாம் செவ்வனே நிறைவேற்றுவதோடு அல்லாஹ் ஹராமாக்கிய தடுத்த காரியங்களை விட்டு வாழ்ந்து எவைகளெல்லாம் மார்க்கத்தில் சுன்னத்தான அம்சங்கள் என்று இருக்கின்றதோ அவற்றை அதிகமாக செய்து நன்மைகளை குவித்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் ஒன்றை கண்ணியப்படுத்தி விட்டால் ஒரு காலத்தையோ
ஒரு இடத்தையோ அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விடுவான் என்று சொன்னால், அக்காலத்தை இடத்தை கண்ணியப்படுத்தாமல் நாம் பால்படுத்தி விடுவோம் என்று சொன்னால் மிக பெரும் குற்றத்துக்குரியவர்களாக ஆகுவோம். அக்காலத்தில் நாம் நன்மைகளில் போட்டி போடுவது என்பது அதிக நன்மையை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கும். இமாம் குர்த்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லா லா தஸ்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், இந்த மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் பாவங்களை விலகி வாழுமாறு எங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். ஒரு இடத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்திவிட்டால் அல்லது ஒரு காலத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்திவிட்டால் நிச்சயமாக அது அதிக சங்கைக்குரிய காலமாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான், ரஜப் மாதத்தை நாம் சங்கைப்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்வதில் இருந்து இந்த மாதத்தில் நாம சில வணக்கங்களை உருவாக்கி கொண்டு செய்பவர்களாக எம்மை நாம் ஆக்கிவிடக்கூடாது. எவற்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரவில்லையோ அவற்றை செய்வதில் நாம் எம்மை ஈடுபடுத்தக்கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் பிதுஅத்தாக கருதப்படும். பிதுஅத்கள் அனைத்துமே வழிகேடுகளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் இந்த மார்க்கத்தில் இல்லாததை எவர் உருவாக்குவாரோ அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படமாட்டாது, அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த ரஜப் மாதத்தில் சலாத்துர் ரகாயிப் அப்படி என்று சொல்லி ஒரு முறை தொழுகையை சிலர்கள் கடைபிடிக்கின்றார்கள். இந்த ரஜப் மாதத்தில் உம்ரா செய்வது தனிச்சிறப்புக்குரியது என்று சொல்லி இந்த மாதத்தில் உம்ரா செய்வதை அவர்கள் வழக்கமாக்கி இருக்கிறார்கள். சகோதரர்களே, இத்தகைய சிறப்புகள், தனியான சிறப்புகள் இருப்பதாக ஒரு வணக்கத்திற்கு நாம் நினைப்பதாக இருந்தால் மார்க்கம் எங்களுக்கு அதை கற்று தந்திருக்க வேண்டும். எனவே இந்த மாதத்தில் இஸ்ரா மிஅராஜ் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதை கொண்டாடக்கூடியவர்களும் எமது சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்ரா மிஅராஜ் போன்றது இந்த மாதத்தில் கொண்டாட்டத்துக்குரியதாக அமைவதும் கூட எமது மார்க்கத்தில் எமக்கு கற்றுத்தரப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், ரஜப் மாதத்தில் விசேடமாக நோன்பு நோற்பதற்கோ ரஜப் மாதத்தினுடைய சில இரவுகளில் விசேடமாக தொழுவதற்கு என்றோ வந்திருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் பொய்யானவை, நபி அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டவைகளாகும். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரஜப் மாதத்தினுடைய சிறப்பில் இந்த மாதத்தில் நோன்போ, இந்த மாதத்தில் விசேடமாக தொழுகையோ என்று வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரம் கொள்வதற்கு தகுதியானதாக இல்லை என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே முஸ்லிமானவர்கள், இஸ்லாமியர்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் எதை எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அதை பின்பற்றுபவர்களாகத்தான் எம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். மாறாக புதிதாக மார்க்கத்தில் எதையும் நாமே உருவாக்கி செயல்படுத்துபவர்களாக எம்மை நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வின் நேசம், அல்லாஹ்வுடைய ரசூலின் நேசம் என்பது அவர்கள் காட்டிய வழிமுறையில் எம்மை ஆக்கிக்கொள்வதில் தான் இருக்கிறதே அன்றி நாம் புதிதாக உருவாக்குவதில் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், குல், நபியே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிபுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று கூறி இமாம் அவர்கள் ஜுமாவுடைய கடைசியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்து ஜுமாவை முடித்தார்கள். வஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.